தொண்டரடி குடியாழ்வார் திருநாமம் வாழிய வாழியவே மண்டங்குடியதனை வாழ்வித்தான் வாழியே மார்வழி கேட்டதனில் வந்துதித்தான் வாழியே தெண்டிரை சூழங்கரையே தெய்வமென்றான் வாழியே திருமாலையொன் பதஞ்சொன் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து உளப்பத்தால் துளங்கினான் வாழியே தொண்டரடி பொடியாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே 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 தொண்டரடி பொடியாழ்வார் திருநாமம் வாழிய வாழியவே மண்டங்குடியதனை வாழ்வித்தான் வாழியே மார்வழி கேட்டதனில் வந்துதித்தான் வாழியே தெண்டிரை சூழங்கரையே தெய்வமென்றான் வாழியே திருமாலையொன் பதஞ்சொன் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து உளப்பத்தால் துளங்கினான் வாழியே தொண்டரடி பொடியாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே 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 அனைவருக்கும் வணக்கம். தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த அரங்கத்தம்மா திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 3. சுடரொளி பரந்தன சூழ் திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருள் அகன்றது பைம்பொளிர் கமுகின் மடலிடை கீறி வண் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடல் ஒளி திகழ் தரு திகிரிய தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய தொடக்கமே பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய அழகோட இந்த பாசுரம் ஆரம்பிக்குது. முதல் பாசுரத்திலேயும் சூரியன் வந்து கிழக்கு திசையில உதிச்சிட்டான் அப்படின்னு தான் அழகா ஆரம்பிச்சிருப்பாரு தொண்டரடி பொடியாழ்வார். இந்த பாசுரத்திலும் சூரியனுடைய சிறப்போடு தான் ஆரம்பிக்கிறார். சுடர் ஒளி பரந்தன சூழ் திசை எல்லாம், அதாவது சூரியனுடைய ஒளி பொருந்திய கிரகணங்கள் 8 திசையிலும் பரவி அழகாக ஒளி வீசுகிறது. இப்படி சூரியனுடைய அந்த பகலவனுடைய பட்டொளி வீசியதாலே துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி விண்மீன்களுடைய ஒளி எல்லாம் குறைஞ்சு போச்சு. படரொளி பசுத்தனன் பனிமதி, அதாவது குளுமையாக இருக்கக்கூடிய வானம் முழுவதும் அப்படியே மெல்லிதாக படவி இருக்கக்கூடிய குளுமையான நிலவினுடைய ஒளியும் அங்கே மங்கிவிட்டது. இப்போ இவ்வளவு வெளிச்சமான சூரியனுடைய ஒளி வந்ததால அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பாயிருள் அகன்றது, வானத்தை போர்த்தி இருந்த அந்த இருள் அப்படியே விலகிருச்சு. அப்புறம் இந்த விலகின இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா பைம்பொளிர் கமுகின், அதாவது பசுமையான சோலைகளிலே வளர்ந்திருக்கக்கூடிய கமுகு என்று சொல்லக்கூடிய பாக்கு மரத்திலே மடலிடை கீறி வண்பாலைகள் நார, இந்த காலை வேளையிலே அழகாக அந்த பாலைகள் வந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. அப்படி பிரியும் போது மென்மையான சுகந்தம் அதில் வீச ஆரம்பிக்குது. இத வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ, இந்த காலை நேர காற்று என்ன பண்ணுதுன்னா இந்த பாலைகள் பிரியும் போது வெளிவரக்கூடிய அந்த அற்புதமான நறுமணத்தை காலை வேளையிலே அப்படியே எடுத்துட்டு போய் எல்லா திசையிலும் பரவு செய்து அந்த காலை நேர காற்று. இப்படி இருக்கு இயற்கை, அந்த ரம்யம் அழகா இருக்கு. இந்த அழகான வேளையிலே உன்னுடைய அழகிய சிறந்த பெரும் கையிலே ஒளி திகழ் தரு திகிரிய தடக்கை, அற்புதமாக பெரிய அழகிய உன்னுடைய திருக்கரத்திலே ஒளி வீசும் சுதர்சனத்தை தாங்கியவனே அரங்கநாதனே நீ துயில் கலைந்து எழுவாயாக அப்படின்னு இறைவனை துயில் எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். அழகிய இந்த பாசுரத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மொழியினுடைய அழகு மிக்க அற்புதமாக கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இரவில் இருள் படர்ந்திருப்பது, ஆகாயம் முழுவதும் விண்மீன்கள் விரவி இருப்பது, நிலவின் ஒளி குளுமையாக விரிந்து பரவி இருப்பது, இந்த படர்ந்த சோலைகள் பாலைகள் விரிதல், திசையெங்கும் கதிரொளி பரவுதல், மென்மையாக வீசக்கூடிய காற்றில் சுகந்தம் பரவுதல் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த விரிதல் படர்தல் பரவுதல் மனம் பரப்புதல் அப்படிங்கிற இந்த வார்த்தை கோர்வைகள்லாம் மிக மிக அழகாக பதியப்பட்ட அற்புதமான பாசுரம் இது. மிக சிறப்பு வாய்ந்த இப்பாசுரத்தோடு நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி.